வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குக்கி விஷஸ் 369 சேனலில் என் பேர் கலை. இன்றைக்கி நம்ம பருப்பு குழம்பு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு 200 எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து தாளிக்கு கடுகு, அதுக்கடுத்து இங்கே பெருங்காயம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம், 2 பல்ல நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு எடுத்துக்கோங்க உப்பு, தாளிக்கு எண்ணெய், அதுக்கடுத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்கியது, கொத்தமல்லி இலை, வத்தல், கார 2 எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து தக்காளி 2 இது நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கு, அதுக்கடுத்து தண்ணி. இது வந்து இதை என்ன பண்ணினா, நம்ம இப்போ இந்த பருப்பு வந்து எல்லோரும் வைக்கிறதா, நான் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த பொடி என்னன்னு சொல்லலைல்ல சொல்கிற, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம போடும்போது அது என்ன பொடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கழுவுன பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள் சாரி, அப்புறம் நறுக்கிய தக்காளி, பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த பவுடர், இதை மட்டும் பண்ணி பாருங்கள். உங்கள் பருப்பு குழம்பு ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பொடியை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நறுக்கிய வெள்ளைப்பூடு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம போட்டிருக்கிறது என்னென்னா, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அவ்வளோதாங்க ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து தக்காளி, அதுக்கடுத்து அந்த பொடி போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். பருப்பு பெரும்பாலும் ஒரு விசிலே போதும், மேக்ஸிமம் வேகலை அப்படின்னா இன்னொரு விசில் கூட எடுத்துக்கோங்க, 2 விசிலே போதும். கொஞ்சம் ரொம்ப மையாக வேணும், இந்த மல்ல மாவாக வேணும்னா 2 விசில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 விசிலே நல்லா வெந்துடும். சரிங்களா, என்னங்க கடைசி வரை இந்த பொடி என்னென்னு சொல்லவே இல்லை அப்படின்னு பார்க்க போகிறீங்களா, கேட்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது சாம்பார் பொடி தான், இல்லை சாம்பார் பொடி தான். நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைக்கிற பொடியாக கூட எடுத்துக்கோங்க, அதை எடுத்து போட்டு பாருங்கள். அதுக்கு நீ சாம்பார் குழம்புனே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை, சாம்பார்னா நீங்கள் காய்கறி எல்லாமே இல்லை ஒரு பட்சத்தில் வந்து வெறும் பருப்பு மட்டும் போட்டு இந்த இதை போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு நீங்களே என் கூட சேர்ந்து சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு விசில் வந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எப்பயும் வைக்காத வடச்சக்கி வைக்காமல் இந்த மண் பாத்திரத்தில் வச்சு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தாளிக்க எண்ணெயை விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கல் சூடானாலையும் இது கொஞ்சம் மண் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சூடாகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோனியும் அடுத்து வத்தல் போடலாம். வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் கருகிடக்கூடாது, பார்த்து கவனம். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி செடி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கடுகு எல்லாம் தாளித்து போட்டாச்சு, தாளித்து வச்சு தாளிக்கிறக்கு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாம் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில். இதை வந்து நீங்கள் நான் இது கொஞ்சம் நல்லதாக வெந்துருச்சு, இன்னும் இது மாதிரி நல்லா வேணும்னா பருப்பை இதை வச்சு நல்லா கடைச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த நீங்கள் வச்சுருக்கிற கரண்டியை வச்சு சுற்றி மசிச்சு விட்டாலே கறி இது வேறாயிடும். ஓ சாரி, நான் இங்கே பார்த்துட்டாங்க, பார்க்காம விட்டுட்டேன். கறிகிரிச்சோ பரவாயில்ல, லைட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதை தூக்கி அதில் விட்டுருங்க. இதில் நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே நெய் நெய் தொண்டை எரிஞ்சு பிடிச்சி நெய் விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம இன்னும் சால்ட்டு மட்டும்தான் போடணும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன் பருப்பு முதலே போட்டிங்கன்னா சில பருப்பு வேகாது, அதனால் கடைசியில் பருப்புக்கு போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு கலை கலக்கி விட்டுட்டு ஒரு கொதியல் வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். சின்ன இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா, செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்னென்னு நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்டில் தெரிவிங்க. பை பாய்.